सनातन संस्था मत्रुं हिंदु जनजागृति समितियिन स्थापकरान परात्पर गुरु डॉक्टर जयंत अट्वाले अवर्गलिन पादार विंदंगले नमस्कारं सेंद इन्रे बाल संस्कार सत्संगं आरंभिकला आरंभमा नंब प्रार्थन सेवमा एलारों कन्न मूडिकिट विनायगर नंब कन् मुन्नाडी इरुक्रार एन्र मनसुल नडच्चिकिट अवरुडैय पादंगल्ल नंब इप्पो प्रार्थन सेय्य पोरोम श्री विनायक पेरुमाने कड़पिडिक्कान बुद्धियैं शक्तियैं तिरमैयैं तांगले अरुल இதுவே உங்கள் பாதங்களில் நாங்கள் சரணாகதி பாவத்தோடு செய்யும் பிரார்த்தனையாகும் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைகளா நம்ம இப்போ முதல்ல விநாயகர் ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிக்கலாமா விநாயகர் ஸ்லோகம் சொல்லும்போது எல்லாரும் நேரா உட்கார்ந்து கைய கூப்பி கண்ண மூடிக்கிட்டு वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा தண்டிக்கும் சர்வ வல்லமை படைத்தவனே கோடி சூரிய பிரகாசத்தை உடையவனே எங்களுடைய எல்லா காரியங்களில் ஏற்படும் தடைகளை நீக்கி வெற்றியை தருபவனே இதுவே நீங்களே எங்களுக்கு அனைத்தும் செய்ய வேண்டும் இதுதான் எங்களுடைய பிரார்த்தனை மேலும் நம்ம போன வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கலாமா ஒரு தடவை நம்ம முதல்ல விநாயகர் ஸ்லோகம் எப்பயும் போல கேட்டிருக்கோம் எல்லாரும் நம்ம முதல்ல விநாயகரை துதிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா அவருடைய ஸ்லோகம் கேட்டோம் அப்புறம் பக்தி எல்லாவற்றையும் எப்படி சிறந்ததா இருக்குது மேலும் பக்தி உணர்வினுடைய மகத்துவம் என்ன இதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் நாம ஜபம் கேட்டோம் நல்ல நண்பர்கள் யார் அவர்களுடைய சேர்க்கையால என்ன நமக்கு நன்மை இது எல்லாமே நம்ம பாத்தோம் அப்புறம் விநாயகரனுடைய ஸ்தோத்திரம் நம்ம இது எல்லாமே போன இதல பாத்தோம் இப்போ இந்த வாரம் நம்ம என்ன கேக்குறோம் என்ன கேக்குறதுக்காக ஆவலா இருக்கோம் அதை கேக்குறதுக்காக இல்லையா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஆவலை தூண்டற மாதிரியான கதை இன்னைக்கு வந்திருக்கு என்ன கதை தெரியுமா குழந்தைகளுக்கு ரொம்ப 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 பிடிச்ச தெய்வம் யாரு கணபதி விநாயகர் அவருடைய மாரக ரூப கதைய நம்ம இப்போ கேட்க போறோம் மாரக ரூபம்னா என்ன அவருக்கு இரண்டு ரூபங்கள் இருக்கிறது ஒன்னு வந்து நம்ம கோயில்ல இல்ல அப்புறம் நம்மளுடைய வீட்ல எல்லாம் பாப்போம் இல்லையா அபயஹஸ்த முத்திரையுடன் ஆனந்தமா சிரிச்சிட்டு அவரு கருணை பொங்கும் முகத்தோட நம்ம கருணை வாரி வழங்குற ரூபம் இது வந்து தாரக ரூபம் மாரக ரூபம் அப்படிங்கிறது ஆயுதங்களை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு அவர் பயங்கரமாக காட்சியளிக்கின்றது யுத்தத்திற்கு செல்கின்ற அந்த ரூபம் தான் வந்து மாரக ரூபம் அந்த கதையை தான் நம்ம இப்போ கேட்க போறோம் அதாவது பழங்காலத்துல தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா எப்பயும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அவங்ககிட்ட அப்படி இருக்கும் பொழுது ஒரு ராட்சசன் இருந்தான் அவனுடைய பெயர் சிந்தூராசுரன் அந்த சிந்தூராசுரன் தன்னுடைய படையோட கிளம்பி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்தான் யாரையும் விட்டு வைக்கல ரிஷி முனிகள் தேவர்கள் எல்லாரையும் பயமுறுத்திட்டு எல்லாரையுமே தூக்கடிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுடைய படைகளும் எப்படி இருந்தது அந்த ரிஷி முனிகள்லாம் தவம் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள அப்புறம் இந்த யாகம் பண்றவங்கள அவங்களுக்கெல்லாம் அப்படியே புடிச்சு எடுத்துட்டு போயிட்டு முழுங்கிடுறாங்க இந்த சிந்தூராசுரன் என்ன பண்றான் அவன் யாகம் பண்றவங்களுக்கு எல்லாம் தடங்கல்கள் ஏற்படுத்துறது
இந்த மாதிரி நாம ஜபம் பண்ணிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது, தடங்கள் ஏற்படுத்துறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவனையை அழிப்பதற்கு யாராலையுமே முடியல. அதனால தேவர்கள் ஒரு பக்கம், ரிஷி முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, கலந்தாலோசிக்கிறாங்க. எப்படி இவனை நம்ம அழிக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய கஷ்டம் தீராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்போ அங்க அந்த ரிஷி முனிவர்கள்ல வந்து பராசரர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இருந்தார். அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அதன்படி என்ன பண்ற, அவர் தெய்வங்களில் கணபதி கிட்ட போறார், கணபதிய புகழ்ந்து பாடுறார். அப்போ கணபதி ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். உடனே அவர் என்ன பண்றார், தன்னுடைய தங்களுடைய வேண்டுகோளையும் வைக்கிறார். இந்த மாதிரி தேவர்கள் அசுரர்கள் இந்த சிந்தூர் அசுரன் அப்படிங்கறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம், அவனை ஒண்ணுமே செய்ய முடியல, நீங்க தான் அவன் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பராசர முனிவர் கேட்டுக்கிறார். அவர் சொல்றத கேட்டு சந்தோஷப்பட்ட, அவருடைய அந்த துதிய கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச கணபதி என்ன சொல்றார், சரின்னு சொல்லிட்டு அவரு அந்த சிந்தூர் அசுரனை அழிப்பதற்காக மிகப்பெரிய சேனையோட கிளம்புறார். கிளம்பி அவர் அந்த அசுரன் இருக்கிற இட பக்கமா கிளம்பி போயிட்டு இருக்கார். அப்போ அந்த அசுரனுடைய கோட்டையில காவல் காக்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அவரு பார்த்தவனே தூரத்துல இருந்து பார்த்தவனே அப்படியே பயந்து பயிடுறாங்க. ஓடி போயிட்டு என்ன சொல்றாங்க, தன்னுடைய அந்த அரக்காசுரன் கிட்ட, இந்த மாதிரி விநாயகர் யுத்தத்திற்கு வந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டே, விநாயகரா ரொம்ப ரொம்ப சின்ன பாலகன் அவர், அவரை போயிட்டு அவர் போய் யுத்தத்துக்கு வராரே அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏமனமா இருக்கு. அவன் என்ன பண்றான், யுத்தத்திற்காக போறான். போகும்போது என்ன நினைச்சுக்கிட்டு போறான், இவனை இந்த சிறு பாலகனை நான் என்ன பண்ணிடுவேன், அப்படியே நசுக்கிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விநாயகர் இருக்கிற பக்கமா ஓடி போறான். இந்த ஆனால் கணபதிக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, அவர் அந்தர்யாமி, எல்லாருடைய மனங்களிலும் நிறைந்திருப்பவர். அவர் மனங்களில் இருக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே அவருக்கு புரியும். அதனால அந்த சிந்தூராசுரன் என்ன நினைச்சா அப்படிங்கறத விநாயகர் கண்டுபிடிச்சிட்டார். என்ன பண்றார், அவர் கிட்ட வரும் பொழுது அந்த அசுரனை விட அசுரர்கள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமான தோற்றத்தோடு இருப்பாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப வைரமா இருப்பாங்க. ஆனா விநாயகர் பகவான் இல்லையா, அவர் அந்த அசுரனையும் விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ரொம்ப ரொம்ப பெருசா உருவம் எடுத்து விடுகிறார். எடுத்துட்டு அந்த அசுரனை அப்படியே கையில தூக்கி நசுக்க ஆரம்பிக்கிறார், அவனை அடிக்கிறார். அவனுடைய உடம்புல இருந்து என்ன ஆகும், நசுக்கனா ரத்தமாக அப்படியே வழியுது. அது வந்து என்ன ஆகுது, அவர் உடம்பு முழுக்க அப்படியே நனைந்து அவர் செந்தூரம் கலர்ல மாறி விடுகிறார். அவர் உடல் முழுவதும் சிவப்பு வர்ணம், அதாவது செந்தூரம் சொல்லுவாங்களே அந்த செந்தூர கலர்ல மாறி விடுகிறார். அப்படியே மறுபடியும் அவனை அடித்து அடித்து அப்படி கையாலே அடிச்சு என்ன பண்றாரு, அவனை நசுக்கி அவனைய வதம் பண்ணிடுறார். எல்லா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்ன பண்றாங்க, கணபதியினுடைய வெற்றியை முழக்கம் இடுறாங்க, சந்தோஷமாக வெற்றி முழக்கம் செய்யறாங்க. கணபதிக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெற்றி முழக்கம் செய்யறாங்க. இது மட்டும் இல்ல குழந்தைங்களா, அடுத்துதான் அதுக்கு கொஞ்ச காலம் கழிச்சு இன்னொரு அசுரன் வந்துடுறான். அவனுடைய பெயர் அங்கலாசுரன். அந்த அசுரன் அவன் ஒரு பயங்கரமான தோற்றத்தை உடையவனா இருக்கின்றான். அவன் வாய திறந்து காத்து விட்டாலே வெறும் அக்னி ஜுவாலையாக வரும். அந்த அக்னி ஜுவாலையில யாரு முன்னாடி வந்து நின்னாலும் அப்படியே எரிந்து விடுவார்கள், அக்னி ஜுவாலையில தாங்க முடியாம. மேலும் அவனுடைய கண்கள்ல இருந்து கூட அப்படியே நெருப்பு பொறி பறக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான அசுரன் என்ன பண்றான், அவன் போற அந்த வழியில இருக்கிற பெரிய பெரிய காடுகள் எல்லாத்தையும் தன்னுடைய நெருப்பால மொத்தமா அழிச்சிடுறான். அது மட்டும் இல்ல, மனிதர்கள் பறவைகள் அங்க இருக்கின்ற அத்தனை பேரையும் ரிஷிகள்
எல்லாரும் யாரையுமே பார்க்காம வாய திறந்தா நிற்பாடு இல்லையா? எல்லாரையும் விலங்கினங்கள் எல்லாத்தையும் பறவைகள் எல்லாத்தையும் அழித்து அந்த நெருப்பால சாம்பலாக்கிடலாம். அவன் அந்த பக்கம் அந்த பக்கம் உலகம் முழுக்க மேலோகம் முழுக்க எல்லாமே தேடிக்கிட்டு போறான். யார தேடிக்கிட்டு போறான் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவன் சுத்தும் பொழுது இந்த விநாயகர் தான் வந்து இந்த கணபதி இருக்கிறாரு இல்லையா, அவர்தான் நம்ம ராட்சச பரம்பரையில் இருக்கிற மிகப்பெரிய அரக்கர்களை எல்லாம் அழித்தவர் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால என்ன பண்றான், அவரை எப்படியாவது நம்ம புடிச்சு கணபதிய புடிச்சு என்ன பண்ணணுமா, இவன் அழிக்கணும் அப்படின்ட்டு பழி வாங்கறதுக்காக துடிக்கிறான். அதுக்காக எல்லா இடமும் சுத்தி சுத்தி வரான், தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா கணபதி என்ன, ஆண்டவன் இல்லையா, பகவான் இல்லையா, அவர் கண்டுபிடிக்க முடியுமா? அவனால முடியாம அவன் தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு நாள் கணபதி என்ன பண்ற, தன்னுடைய சாதாரண உருவத்தை விட்டுட்டு மிகப்பெரிய உருவம் எடுக்கிறார். ரொம்ப ரொம்ப பெருசா உருவம் எடுத்து அவன் முன்னாடி நிக்கிறார். அந்த அங்கலாசுரன் முன்னாடி அவன் திடீர்னு பார்த்தவனே ரொம்ப பயந்து போயிடுறான். அவ்வளவு பெரிய உருவமா இருக்கிறாரு அப்படின்னு உடனே என்ன பண்றாரு, அவரு அங்கலாசுரனை குடிச்சு டபக் வாயில போட்டு முழுங்கிடுறார். முழுங்கினவனே ஆனா அவருக்கு என்ன ஆகுது, அவர் பயிர் முழுக்க உடம்பு முழுக்க என்ன ஆகுதா, அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அவருக்கு எரிச்சல் ஏற்பட ஆரம்பிக்குது. அவர் என்ன பண்ணாலும் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் என்னென்னவோ செய்யறாங்க, அவருக்கு அந்த எரிச்சல் அடங்கவே இல்லை. அப்புறமா என்ன பண்றாங்க, எல்லாருமா சேர்ந்து ஒரு யோசனை வருகிறது. அவங்க என்ன பண்றாங்க, இதற்கு நிவாரணம் இருக்கு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வகையான புல், அதாவது வந்து நம்ம அருகம் புல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புல்லை எடுத்துட்டு வந்து எல்லாரும் அவருக்கு சமர்ப்பணம் பண்றாங்க. எல்லா ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே சமர்ப்பணம் பண்ணி அவருடைய உடல் முழுவதும் அந்த முகம் தவிர அந்த முழுக்க அவர் உடலை அப்படியே அந்த அருகம் புல்லால மூடி அப்படி அந்த அளவுக்கு அர்ப்பணம் செய்யறாங்க. அதெல்லாம் அப்படி அவர் உடல் மேல பட்ட உடனே அவருக்கு இருந்த எரிச்சல் முழுக்க தணிந்து அவருக்கு நல்லபடியாக ஆகிவிடுகிறது, சாதாரணமாக ஆகிவிடுகிறார். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ராட்சசர்களை அவர் சம்ஹாரம் பண்ணியிருக்கார், அழித்திருக்கிறார். அவர் தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு உலகத்திற்கு நிறைய வந்து நிறைய நம்ம இந்த மாதிரியான அரக்கர்களை அழித்து அவர் நிறைய நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விக்னேஷ் அப்படிங்கிற விக்னாஷு அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிக்கிறதால கணபதிக்கு விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பெயர் வந்தது. அதனாலதான் நம்மள இப்போ விநாயகர் விக்னேஸ்வர் அப்படின்றதெல்லாம் நம்ம அழைக்கிறோம் அவரை பெயர் சொல்லி. இந்த மாதிரி விநாயகர் வந்து என்ன, இந்த குழந்தைகளுக்கு நமக்கெல்லாம் படிப்பிற்கு வித்யாபதியாக இருக்கிறார். அதனால நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விநாயகருடைய ஸ்லோகம் இல்ல நாமஜபம் நம்ம ஸ்மரணம், அவருடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு படிப்புல இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்லபடியாக உதவிகள் நல்லபடியாக நம்ம படிப்பும் நமக்கு கிடைக்கும். ஆகையால குழந்தைங்களா நம்ம படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வித்யாபதிங்கிற இந்த கணபதியை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். செய்வீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து வீர சிறுவர்களுடைய கதையை இப்போ நம்ம கேட்க போறோம். கோவிந்த் சிங் அப்படிங்கிற சிங் பரம்பரையில இருந்த குரு கோவிந்த் அப்படிங்கிறவரு அந்த சீக்கியர்களுடைய பத்தாவது தலைவர். அவர் என்ன பண்ற, அவருக்கு இரண்டு மகன்கள். அவருடைய மகன்களுடைய பெயர் ஜொராகர் சிங், இன்னொரு பையனுடைய பெயர் ஃபதே சிங். இவர் ஒரு நாள் ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, அந்த இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பு நடத்தியது அதுல இருந்து காப்பாற்றணும் தன்னோட நாட்டை அப்படிங்கறதுக்காக அவர் என்ன பண்றார், யுத்தம் செய்யறார். அந்த முஸ்லிம்களோட யுத்தம் நடந்திருந்திருக்கு. யாருக்கும் குரு கோவிந்த சிங்கும் முஸ்லிம்களுக்கும் நடக்கிறது. அப்போ
வந்து அந்த யுத்தத்துல அந்த ரெண்டு சிறுவர்கள் அவருடைய மகன்கள் இல்ல அவங்க ரெண்டு பேரும் தனியா போயிடுறாங்க பிரிஞ்சு போயிடுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அந்த யுத்த காலத்துல அந்த அளவு சிறுவர்கள் அந்த சிறுவர்களுடைய வயசு என்ன தெரியுமா அந்த முதல் சிறுவன் ஜராக சிங்கோனுடைய வயசு 8 அந்த ஃபதே சிங் அந்த இரண்டாவது மகனுடைய வயசு எவ்வளவு தெரியுமா 5 வயசுதான் அந்த அளவு சிறு வயசுல இருக்கிற அந்த சிறுவர்கள் அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அந்த வயசுல இருந்தோம்னா தனியா இருந்த அம்மா அப்பா விட்டுட்டு எங்கயாவது தனியா பிரிஞ்சிட்டோம்னா எப்படி இருப்போம் எவ்வளவு பயப்படுவோம் இல்லையா அழுவோம் இல்லையா ஆனா அந்த குழந்தைகள் அழவே இல்ல ஆனா பாருங்க அந்த யுத்தத்துல அந்த அவுரங்கசீப்புடைய சுல்தான் இருக்கான் அவ என்ன பண்றான் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு கோவிந்த சிங்கோடைய மகன்கள் அப்படிட்டு அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சிக்கிட்டு போயிடுறான் புடிச்சவன் மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் என்ன பண்றாரு அவரு மிரட்டுறாரு என்னன்னு நீங்க ரெண்டு பேரும் முஸ்லீமா மாறிடணும் இல்லனா உங்களை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி யாராவது மிரட்டினா என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைங்கள்லாம் குழந்தையா இருக்கிறவங்க சிறுவர்களுக்கு உடனே அழுக வரும் உடனே எப்படி இருக்கும் அப்படியே பயப்படுவாங்க இல்லையா ஆனா இந்த ரெண்டு குழந்தைகளும் சிறுவர்கள் பயப்படவே இல்லை எப்படி இருந்தாங்க வீரமா இருந்தாங்க மேலும் வீரமான பதிலும் எப்படி இருந்தது அவங்களுடைய பதில் வீரமாக இருந்தது என்ன சொன்னாங்க தெரியுமா எங்களுக்கு உயிரை விட மேலானது எங்களுடைய தர்மம் நாங்க உயிரை விட்டாலும் விடுவோமே தவிர நாங்க எங்களுடைய தர்மத்தை விட்டு தவற மாட்டோம் அப்படின்னு வீரமா சொல்றாங்க மேலும் எங்களுடைய தாத்தா தேஜ் பகதூர் அப்படிங்கிறவர் அவரு வந்து இந்த மாதிரி தன்னுடைய இந்த தர்மத்திற்காகவே உயிரை விட்டவர் எங்களுடைய தாத்தா அவர்தான் எங்களுக்கு முன்னோடி அவரை நாங்க மதிக்கிறோம் அவரை பின்பற்றிதான் நாங்க வந்து அவரை உதாரணமா வச்சு நாங்க பின்பற்றுறோம் ஆகையால எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை நாங்கள் எங்களுடைய தர்மத்தை நேசிக்கிறோம் எப்படி உயிரை விட மேலாக அப்படின்னு சொன்னவனே அந்த அவுரங்கசீப்போட இருந்த அந்த சேனாதிபதி சுல்தானுக்கு என்னாச்சு ரொம்ப கோபம் வந்துச்சு என்ன பண்ற ரெண்டு குழந்தைகளை அப்படியே சுவுத்துல போட்டு நசுக்கி கொண்டுறேன் யோசிச்சு பாருங்க குழந்தைங்களா இந்த உலகத்துல இந்த 8 வயது 5 வயது இந்த மாதிரி இந்த சிறுவர்கள் இந்த சிறு வயதுல யாராவது இந்த அளவிற்கு வீரமாக தன்னோட தர்மத்திற்காக உயிரையே விட்டவர்களை நம்ம பார்த்திருக்கோமா கேட்டிருக்கோமா இந்த உலகத்துல வேற எங்கேயாவது இல்ல இல்லையா எந்த அளவிற்கு அவங்க தர்மத்தை நேசிச்சாங்க இதே மாதிரிதான் குழந்தைங்களா நீங்க நம்பணும் நீங்க எல்லாருமே ஒரு சிறந்த மேன்மையான இந்து தர்மத்துல நம்ம பிறந்திருக்கோம் அந்த இந்து தர்மத்தை நம்ம வந்து உயிரை விட மேலாக நம்ம நேசிக்கணும் அத நம்ம அன்பு செலுத்தணும் இல்லையா அத மாதிரி நம்ம வந்து உயிரை விட மேலாக நினைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட தர்மத்தை நம்ம மரியாதை செலுத்தணும் அத நம்ம அன்பு செலுத்த நம்ம நேசிக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்ம அதற்காக தியாகம் செய்ய முடியும் இல்லையா நம்ம இப்போ எல்லாரும் நாமஜபம் செய்ய போறோம் நாமஜபம் பண்றதுக்கு எப்படி உட்காருவோம் நேரா உட்கார்ந்து கைய கூப்பி கண்ணை மூடிக்கிட்டு இப்ப நம்ம ஆடியோல நாமஜபம் கேட்க போறோம் எல்லாரும் மனசுக்குள்ளேயே அந்த நாமஜபத்தை சொல்லலாமா ஓம் கங் கணபதயே நமஹ 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 நாமஜபம் செய்யும்போது யாராருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அவங்க யாருக்கு பிடிச்சிருந்ததோ அவங்க சேட் பாக்ஸ்ல எழுதி அனுப்புறீங்களா
நிலம். இப்ப நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கலாமா? என்ன நம்மளுடைய வேலைய நம்மளே செய்யிறது, சுயமாக நம்மளுடைய செயலை செய்வது எப்படி, அந்த நம்மளோட கால்ல நம்ம நிக்கணும், அதாவது செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படினு சொல்வாங்க இல்லையா, அது எப்படி நம்ம கொண்டு வர்றது நம்மளுடைய பழக்கத்துல, அதாவது தன்னோட வேலைகளை நம்மளே செய்யாதவங்களுக்கு என்னென்ன தீமைகள் ஏற்படுது அப்படின்னு பாப்போமா? என்ன யாராவது வேலைகளை நம் அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்யாதப்போ அந்த வேலை என்ன ஆகும், அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறதால அந்த அவங்க வந்து அது செய்யற வரைக்கும் அந்த வேலைகள் அப்படியே நின்னு போயிடும், பாதியிலே இருக்கும் இல்லையா. ரொம்ப வேலைகள் இந்த மாதிரி நிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நிறைய வேலைகள் முடியாம இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைகளை பாதியில நிக்கிறதால நம்ம முழுசா நம்ம செய்யாம நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய சோம்பேறித்தனம்ன்ற அந்த வேண்டாத குணம் அதிகமாயிட்டே போயிடும். மேலும் அதே தன்னோட கால நிக்கிறதுக்காக, அதாவது சுயமா தானே தன்னுடைய வேலையை செய்வதற்கு கற்றுக்கொண்டால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத பார்ப்போமா? அதாவது அந்த மாதிரி தன்னோட வேலையை தான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த நல்லொழுக்கம் அதுல வந்து ஒழுக்கமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அதுல வந்து அந்த காரியத்துல அவங்களுக்கு திறமை அதிகமாகிறது. அந்த வேலையை செய்யும் பொழுது அவர்களுக்கு எந்த வேலையா இருந்தாலும் அவங்களுக்கு எப்பயுமே தயாரா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடுதலும் அவங்களுக்கு அந்த குணமும் நல்லபடியாக வரும். ஏன்னா எந்த ஒரு வேலையை எப்படி செய்யணும், எந்த அளவு நேரம் எடுக்கும், எந்த அளவு நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கறத எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே திட்டமிடுதல் அழகாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால என்ன ஆகும், இந்த வேலையை இதுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக மேலும் ஆர்வத்தோட செஞ்சு முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் பெருக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தன்னம்பிக்கை வளர்கிறது. இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் இத நம்ம எப்படி நம்ம இந்த நல்ல குணங்களை வளர்க்கறது, இதற்கான எந்தெந்த பழக்க வழக்கங்களை நம்ம கொண்டு வந்தா இந்த குணங்களை எல்லாம் நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கறத பாக்கலாமா? ரொம்ப ரொம்ப சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிறத நம்ம செஞ்சாலே போதுமானது. நம்ம காலையில எழுந்திருக்கிறோம் இல்லையா, படுக்கை படுக்கையை விட்டு காலையில எந்திரிச்சோடனே அந்த படுக்கையை என்ன பண்ணணும், அழகா உதறி அந்த விரிப்பு எல்லாத்தையும் மடிச்சு வச்சு அழகா அதை சுத்தமா பண்ணி வைக்கணும், தட்டி. அதற்கடுத்து எந்திரிச்சு நம்ம குளிக்க போறோம், குளிக்க போகும்போது என்ன பண்ணுவோம், ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, அம்மாவ அப்பாவ எங்க டவல், எங்க இந்த பள்ளிசீருடைகள் அப்படின்னுலாம் கேட்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இல்லாம நாமளே என்ன பண்ணலாம், அவளுடைய பள்ளிசீருடைகளை எடுத்து வச்சுக்கிறது, நம்ம என்ன ஆடைகள் அணியணுமோ அதை ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டு டவல் எல்லாமே அதற்கு தேவையானத குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருட்களையும் ரெடி தயாரா எடுத்து வச்சுக்கிட்டு குளிக்கிறதுக்கு போறது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வரோம். சாப்பிட வரும்பொழுது நம்ம அந்த சாப்பிட்ட அந்த தட்டு கிண்ணம் டம்ளர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்பூன் இருக்கும், இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்மளே தேய்ச்சி கழுவி அழகா அந்த இடத்துல வைக்கலாம். அப்புறம் பள்ளிக்கு கிளம்பும் பொழுது நம்ம அம்மா அப்பா எல்லாம் வந்து என்ன அம்மா என்ன கொடுப்பா, அந்த சாப்பாடுக்கு டிஃபன் கேரியர் எல்லாமே இருக்குல்ல, தண்ணி பாட்டில். ஆனா வந்து தண்ணி பாட்டில் எங்க அப்படின்னு நம்ம கேட்காம என்ன பண்ணலாம், நம்மளே தண்ணி பாட்டில்ல தண்ணிய ஊத்தி எடுத்து வச்சுக்கிட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்மளுடைய பாட புத்தகங்கள் எல்லாத்தையும் நம்மளே சரியாக அடுக்கி எடுத்து தயாரா வைத்துக் கொள்ளலாம். மேலும் நம்ம பள்ளிய விட்டு வரோம், திரும்பி இப்ப போயிட்டு நம்ம திரும்பி வீட்டுக்கு வரோம், அப்ப வந்தவொடனே அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளே அது எந்த இடத்துல வைக்கணும் அதை கழுவி கொண்டு போயிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் நம்ம சரியான இடத்துல வைக்கலாம். மேலும் நம்ம வரும்பொழுது நம்மளுடைய செருப்பு ஷூ இது எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ ஷூ ரேக்லாம் அழகா வைக்கலாம். அப்புறம் நம்ம கிளம்பும் பொழுது கூட நம்ம நம்மளுடைய ஷூ லேஸ் போடுறது இது எல்லாத்தையுமே என்ன கேட்போம், யார்கிட்ட கேட்போம், அம்மா கிட்ட போகும்போது அவசர அவசரமா இதை போடுங்க அதை போடுங்க, அப்புறம் பெல்ட் பக்கல் போடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்போம் இல்லையா.
அந்த மாதிரி இல்லாம நம்மளே பெல்ட்ல இருக்க பக்கல் போட்டுக்கிறது அப்புறம் அந்த ஐடி கார்டு இது எல்லாமே நம்மளே தேடி எடுத்து வச்சு ரெடியாக வைக்கும் பொழுது அம்மாவிற்கும் நேரம் வந்து மிச்சமாகுது நமக்கும் பள்ளிக்கு நேரம் நேரத்தோட போய் சேர முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்மளே செய்ய பழகிக்கலாம் மேலும் வந்து நம்மளுடைய ஆடைகள்ல வந்து நிறைய இடத்துல வந்து தையல்லாம் பிரிஞ்சு போகலாம் அப்போ வந்து அதை வந்து எப்படி தைக்கிறது அம்மா அவங்க எல்லாம் வந்து தைப்பாங்க இல்லையா அப்ப தைக்கும் போது நம்ம பக்கத்துல இருந்து கவனிச்சு நம்மளும் அதை தைக்க பழகலாம் அப்புறம் பொத்தான்கள் போகிறது பக்கல் போகிறது இதையெல்லாம் நம்மளே சின்ன சின்ன வேலைகளை நம்மளே என்ன பண்ணலாம் தைக்க கத்துக்கிட்டு நம்மளே நம்மளோட செய்யும் பொழுது ரொம்ப ஆனந்தமா இருக்கும் மேலும் நமக்கும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா இதே மாதிரி நம்ம நம்மளால முடிஞ்சதை ஒன்னு ஒன்னா நம்ம செய்ய ஆரம்பிப்போமா நல்லது நம்ம இப்போ கணபதியினுடைய ஸ்லோகம் கேட்கலாமா இந்த ஸ்தோத்திரத்தை கேட்கும் போது நம்ம எப்படி உட்காரணும் நேரா உட்கார்ந்து கைய கூப்பி கண்ண மூடிக்கிட்டு நம்ம இப்போ ஸ்தோத்திரத்தை ஒரு மனத்தோடு கேட்க போறோம் ஓம் பத்ரம் கரணேபிஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஸ்யேமாக்ஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஸ்துஷ்டுவாம்சஸ்தனூபிர்வ்யோஷேமதேவஹிதஞ்யதாயுஹு ஓம் ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஶ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஶ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்தாது ஓம் சஹநாபவது சஹநௌ புனக்து சஹவீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை ஓம் சாந்தி 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 ஓம் நமஸ்தே கணபதயே த்வமேவ ப்ரத்யக்ஷம் தத்வமசி த்வமேவ கேவலம் கர்த்தாசி த்வமேவ கேவலம் தர்த்தாசி த்வமேவ கேவலம் ஹர்த்தாசி த்வமேவ சர்வம் கலவிதம் ப்ரஹ்மாசி த்வம் சாக்ஷாதாத்மாசி நித்யம் ருதம் வச்சமி சத்யம் வச்சமி அவத்வம் மாம் அவவக்தாரம் அவஸ்ரோதாரம் அவதாதாரம் அவதாதாரம் அவானூசானமவசிஷ்யம் அவபஷ்சாத்தாத் அவபுரஸ்தாத் அவோத்தராத்தாத் அவதக்ஷிணாத்தாத் அவசோர்த்வாத்தாத் அவாதராத்தாத் ஸர்வதோ மாம் பாஹி பாஹி ஸமந்தாத் த்வம் வாங்மயஸ்த்வம் சின்மயஹ த்வமானந்தமயஸ்த்வம் ப்ரஹ்மமயஹ த்வம் சச்சிதானந்தாத்வித்வயோஸி த்வம் ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மாஸி த்வம் ஜ்ஞானமயோ விஜ்ஞானமயோஸி ஸர்வம் ஜகதிதம் த்வத்தோ ஜாயதே ஸர்வம் ஜகதிதம் த்வத்தஸ்திஷ்டதி ஸர்வம் ஜகதிதம் த்வயி லயமேஷ்யதி ஸர்வம் ஜகதிதம் த்வயி ப்ரத்யேதி த்வம் பூமிராபோ நலோ நிலோ நபஹ த்வம் சத்வாரி வாக்பதானி த்வம் குணத்ரயாதீதஹ த்வம் தேஹத்ரயாதீதஹ த்வம் காலத்ரயாதீதஹ த்வம் மூலாதாரஸ்திதோஸி நித்யம் த்வம் சக்தித்ரயாத்மகஹ த்வாம் யோகினோத்யாயந்தி நித்யம் த்வம் ப்ரஹ்மா த்வம் விஷ்ணுஸ்த்வம் ருத்ரஸ்த்வமிந்திரஸ்த்வமக்னிஸ்த்வம் வாயுஸ்த்வம் சூர்யஸ்த்வம் சந்திரமாஸ்த்வம் ப்ரஹ்ம பூர்புவஸ்வரோம் கணாதிம் பூர்வமுச்சார்ய வர்ணாதிம் ததனந்தரம் அனுஸ்வாரஹ் பரதரஹ அர்தேந்துலசிதம் தாரேண ருத்தம் ஏதத்தவமனுஸ்வரூபம் ககாரஹ் பூர்வரூபம் அகாரோ மத்யமரூபம் அனுஸ்வாரஷ்சாந்த்யரூபம் பிந்துருத்தரரூபம் நாதஸ்ஸந்தானம் சம்ஹிதாஸ்ஸந்திஹி
सैषा गणेश विद्या गणकऋषि निचरुद गायत्री छंदः गणपतिर्देवता ओम गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमंकुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लंबोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकंपिनं देवं जगत्कारणमच्युतं आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात्परम्। एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लंबोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमः। ओम एतदथर्वशीर्षंयोधीते सब्रह्म भूयाय कल्पते स सर्वविघ्नैर्न बाध्यते स सर्वतः सुखमेधते स पञ्चमहापापात् प्रमुच्यते सायमधीयानो दिवसकृतं पापं नाशयति प्रातरधीयानो रात्रिकृतं पापं नाशयति सायं प्रातः प्रयुञ्जानो अपापो भवति सर्वत्राधीयानोपविघ्नो भवति धर्मार्थकाममोक्षं च विन्दति। इदमथर्वशीर्षमशिष्याय न देयम् यो यदि मोहाद्दास्यति स पापीयान् भवति सहस्रावर्तनात्। यय्यं काममधीते तन्तमनेन साधयेत् अनेन गणपतिमभिषिञ्चति स वाग्मी भवति चतुर्थ्या मनश्नञ्जपति स विद्यावान् भवति। इत्यथर्वणवाक्यम् ब्रह्माद्यावरणं विद्यात् न बिभेति कदाचनेति यो दूर्वाङ्कुरैर्यजति स वै श्रवणोपमो भवति यो लाजैर्यजति स यशोवान् भवति स मेधावान् भवति यो मोदकसहस्रेण यजति स वाञ्छितफलमवाप्नोति यः साज्जसमिद्भिर्यजति स सर्वं लभते स सर्वं लभते। अष्टौ ब्राह्मणान् सम्यग्राहयित्वा सूर्यवर्चस्वी भवति सूर्यग्रहे महानद्यां प्रतिमासन्निधौ वा जप्त्वा सिद्धमन्त्रो भवति महाविघ्नात् प्रमुच्यते महादोषात् प्रमुच्यते महापापात् प्रमुच्यते स सर्वविद्भवति स सर्वविद्भवति य एवं वेदा इत्युपनिषत। ओम भद्रं कर्णेभिश्रुणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवांसस्तनूभिर्व्योषेम देवहितं यदायुः। ओम स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्षो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु वा विद्विषावहै। ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः। இன்னைக்கு நம்ம நல்லொழுக்க வகுப்புல என்னென்ன பார்த்தோம்? கணபதியினுடைய ஸ்லோகம் கத்துக்கிட்டோம், அப்புறம் விநாயகரனுடைய கதை, வீர சிறுவர்களுடைய கதை, தன்னுடைய தர்மத்திற்காக உயிரை விட்ட உயிரினும் மேலையாக மதித்த தர்மத்தில் தர்மத்தை பற்றிய தர்மத்தை எப்படி அவங்க காப்பாத்தினாங்க அப்படிங்கிற கதையையும் பார்த்தோம். மேலும் நல்ல பழக்க வழக்கத்துல என்ன கத்துக்கிட்டோம்? நம்ம சின்ன சின்னதா வேலைகள் செஞ்சு நம்மளுடைய நல்லொழுக்கங்களை வளர்த்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? நம்மளுடைய தாய் தந்தைக்கு வேலைய எப்படி மிச்சப்படுத்துறது, இந்த மாதிரி அனைத்தும் பார்த்தோம். விநாயகரனுடைய ஸ்லோகம் கேட்டோம்,
தினமும் அதை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு மனசுல ஆனந்தம் ஏற்படும், நல்ல தெய்வீக சக்தி கிடைக்கும், நம்மளுக்கு படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்ட அந்த தெய்வத்துக்கு என்ன சொல்ல போறோம், நன்றி சொல்ல போறோம். எல்லாருமே கைய குப்பி நன்றி சொல்லுவோமா? பகவானே, உன்னுடைய அருளினால் நாங்கள் இந்த நல்லொழுக்க வகுப்பில் நிறைய பழக்க வழக்கங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்லொழுக்கங்களையும் கற்றுக்கொண்டும் புது விஷயங்களை கற்றுக்கொண்டதற்கு உங்களிடம் உங்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இந்த மாதிரி நிறைய நல்ல கதைகள் புது புது விஷயங்கள் எல்லாவற்றையும் வந்து www.balasanskar.com அப்படிங்கிற வெப்சைட்ல கூட போயிட்டு நம்ம பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். மேலும் அடுத்த வகுப்பு நம்ம எப்போ வியாழக்கிழமையில புது கதையோட மீண்டும் சந்திக்கலாமா? அதுவரை நன்றி கூறி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.